வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் என் மில்லியன் சிஎஸ்சி தமிழ் நம்ம ப்ரீவியஸ் கொஷின் தான் வெப் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் கேடிங் ஸ்டைல் ஷீட் என்ற டாப்பிக்கு கீழே மூணு டைப் ஆஃப் ஸ்டைல் ஷீட்ஸ் இருக்குது ஒன்று வந்து இன்லைன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னால் என்னன்னு பார்த்துட்டு இந்த கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து கேஷ் கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொன்னால் சிஎஸ்எஸ் ஃபைல்னு சொல்லுவோம் சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து எதுக்காக போகணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஹெச்டிஎம்எல் ஃபைலில் வந்து நம்ம போத் ஸ்டைல் அண்ட் கண்டென்ட் ரெண்டுமே வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைல்லே வந்து தான் நம்ம எழுதுவோம் இதை ஓவர்கம் இதனால் நான் ரொம்ப ம்பிகுவஸாக இருந்துச்சு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த ஆம்பிகுவிட்டியை போக்குறதுக்காக ஸ்டைல் மட்டும் தனியாக டிஃபைன் பண்ணோம் அதுதான் வந்து கேஸ் கேடிங் ஸ்டைல் ஷீட் ஸோ கேஸ் கேடிங் ஸ்டைல் ஷீட் இஸ் யூஸ் டு செட் த ஸ்டைல் இந்த பேஜ் தட் கண்டைன் ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ் இதில் என்னென்னலாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் பார் சைஸ் பார் ஃபேமிலி கலர் அந்த மாதிரி நம்ம வெபேஜுக்கு தேவையான எல்லா ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியுமே செட் பண்ணிக்கலாம் இதில் மொத்தம் த்ரீ டைப்ஸ் இருக்கு ஒன்று வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் இன்டர்னல் அவர் எம்பாய்டர் சிஎஸ்எஸ் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஸோ இன்லைன் இன்டர்னல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்னன்னு சொல்லித்தானே அதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னா இன்லைன் இன்லைன் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்லேயே அந்த லைன்லேயே வந்து நம்ம ஸ்டைலை டிஃபைன் தான் இன்லைன் சிஎஸ்எஸ் இப்போ பேராகிராஃப் அப்படின்ற எலமெண்ட் இருக்குன்னா அதுலேயே வந்து நம்ம ஸ்டைலை டிஃபைன் பண்ணுவோம் கலர்ஸ் ஈக்குவல் டு ஃபோன் சைஸ் ஈக்குவல் டு ஃபோன் ஸ்டைலஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டூன்ஸ் டிஃபைன் பண்ணுவோம் இதான் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த லைனில் அப்ளை ஆயிருக்கும் இன்லைன் சிஎஸ்எஸ்ன்றது நம்மளோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்ளை ஆகிருக்கும் நம்மளோட அவுட்புட்டில் வந்து இந்த இன்லைன் சிஎஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்கிற டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து இந்த இட்டாலிக் ஃபாண்டில் இட்டாலிக் ஸ்டைலில் இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸில் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஆர் எம்பர்ட் சிஎஸ்எஸ் இன்டர்னல் ஆர் எம்பர்ட் சிஎஸ்எஸ்ன்னு சொன்னால் நம்ம ஹெட் செக்ஷனில் ஸ்டைலுங்கிற டேகுக்குள்ளே நம்ம ஸ்டைலை வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம் இதுதான் வந்து ஆர் எம்பிராய்ட் சிஎஸ்எஸ் இது டிஃபைன் பண்ணாதான் நம்ம ஹெட்ஸ் செட் பாடி செக்ஷனில் அந்த பர்டிகுலர் டேகுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டூ கிளாஸஸ் ஈக்குவல் டு மெயின் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைல் ஸ்டைலெல்லாம் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகும் இன்டர்னல் எம்பாய்ட் சிஎஸ்எஸ் அப்படி அப்படின்னு இதில் சென்டர்னு கொடுத்துருக்கோம்னு சொன்னால் இந்த இது வந்து இனிமேல் எப்பவுமே சென்டராக தான் இருக்கும் ஏன்னா இங்கே மேலே வந்து கிளாஸஸ் ஈக்குவல் டு மெயின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் வந்து தனியாக ஒரு ஃபைல் செப்ரேட் ஃபைல் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னாட்டி வந்து ஒரு நோட் பேடில் டாட் சிஎஸ்எஸ் நம்ம சேவ் பண்ணி நம்ம இந்த ஸ்டைலை எழுதிட்டு அதை வந்து இந்த இடத்துல லிங்க் பண்ணுவோம் இதான் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இதை வந்து டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுவோம் அதனால தான் எக்ஸ்டென்ஷன் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திஸ் மீன்ஸ் தட் ஈச் எலமெண்ட் ஸ்டைல் கேன் பி சென்ட் ஒன்லி ஒன்ஸ் தட் வில் பி அப்ளைடு அக்ராஸ் த வெப்பேஜஸ் ஸோ வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான இது என்ன தெரியுமா எல்லா இதுலேயுமே நம்ம வந்து ஒவ்வொரு ஹெச்டிஎம்எல் பேஜ்க்குமே திருப்பி வந்து ஸ்டைலுன்னு தனியாக டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் இந்த இடத்துல இப்படி லிங்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஹெச்டிஎம்எல் பேப் இதை பேஜ்லேயுமே வந்து இந்த ஒரே ஒரு லைன் கொடுத்து லிங்க் பண்ணிட்டோன்னு சொன்னால் எல்லா வெப் பேஜஸ்ஸுமே ஒரே ஸ்டைலில் ஒரே மாதிரியே இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதான் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இதுக்கு யூஸ் பண்ணுற டாக் லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டாக் வந்து லிங்க் ரிலேஷன் ரிலேஷன் வந்து ஸ்டைல் ஷீட்டுன்னு கொடுப்போம் ஹெச்ஆர்இஎஃப் ஹெச்ஆர்எஃபில் வந்து இது எந்த இடத்துல இருக்குது எக்ஸ்டர்னல் டாட் சிஎஸ்எஸ் இது வந்து ஃபுல் டியூஆஆர் யூஆர்லும் கொடுக்கலாம் இல்லாட்டி ஒரே ஃபைல் நேம் மட்டும் கூட கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து ஹெச் ஹெச் செக்ஷனில் வந்து அதை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம் பாடி செக்ஷனில் வந்து அதை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஸோ ஸ்டைல் ஷீட் டிஃபைன்ட் இன் ஹெட்டர் செக்ஷன் இஸ் கால்ட் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ டிஃபைன்ட் அப்படின்ற வார்த்தையை பார்த்துக்கோங்க எப்பவுமே டிஃபைனா என்ன அர்த்தம் ஏ இஸ் ஈக்குவல் டு டென் பி இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டின் அப்படின்னு தான் நான் டிஃபைன் பண்ணுவேன் இப்போ சாதாரண சி ப்ரோக்ராம்லயே ஸோ எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்ற அப்படின்னு சொன்னாவே நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ பேர் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க லிங்க் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் ஹெச்ஆர்இஎஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கேயே அந்த ஸ்டைலில் எழுதியிருக்காங்க ஹெட் செக்ஷனில் தான் எழுதியிருக்காங்க இங்கேயே செட் பண்ணியிருக்காங்க த சிஎஸ்எஸ் ரூல் ரூல் செட் பி வித் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் இன் ஹெட் செக்ஷன் ஸோ ஹெட் செக்ஷனில் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் பாடி செக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸில் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அது வந்து பாடி செக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அதனால் இந்த கொஷின் எடுத்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் ஸோ வந்து இன்டர் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு ஓகேங்களா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம் சிஎஸ்எஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அதோட த்ரீ டைப்ஸ் பார்த்துருக்கோம் இன்லைன் இன்டர்னல் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது இன்லைன் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த லைனுக்குள்ள அந்த எலமெண்ட்டுக்குள்ளே எழுதியிருப்பாங்க ஸ்டைலை இன்டர்னல் அப்படின்னு சொன்னால் ஹெட் செக்ஷனில் வந்து அந்த ஸ்டைல் எழுதியிருப்பாங்க பாடி செக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்டர்னல் சொன்னால் ஹெட் செக்ஷனில் லிங்க் பண்ணியிருப்பாங்க பாடி செக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள் அதே மாதிரி ஒரு சாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி இந்த கொஸ்டினை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்